மூன்றாவது முறையாக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக டிஆர்பி ராஜா அமைச்சராக பதவியேற்றிருக்காரு அப்போ அவை தலைவர் அப்பாவு இன்னும் நிறைய இளைஞர்கள் அமைச்சராகணும்னு வாழ்த்தியிருக்காரு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவத்தை நினைவு கூற வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ தொழில்துறை சம்பந்தமான மானிய கோரிக்கைகள் தொடர்பாக டிஆர்பி ராஜா சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியிருப்பார் அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில்கள் மற்ற மாநிலங்களுக்கு தான் ஆங்கிலத்தில் பேசியிருப்பார் இதுக்கு ஆங்கிலத்தில் பதிலளித்த ஜெயலலிதா மைடியர் யங் மேன் நீங்க இப்போ வார்த்தைகள் விளையாட முயற்சிக்கிறீங்க அது என்கிட்ட வேலை செய்யாது நீங்க சொல்ற மாதிரி முதலீடுகள் மற்ற மாநிலங்களுக்கு போகல இனி வரும் காலங்களில் தொழில்துறை சிறந்து விளங்கும்னு பதிலளிச்சிருக்காங்க இப்போ எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே தொழில்துறைக்கு அமைச்சராக டிஆர்பி ராஜாவை அமைச்சராகியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்